இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் வாக்குத்தத்த வார்த்தைகளோடு உங்களை ஆசீர்வதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் தந்த அந்த வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு அழிவை உண்டு பண்ணும் சக்திகள் மனிதர்களாக இருந்தாலும் சத்துருவாக இருந்தாலும் அவன் மூலமாய் உருவாக்கப்படும் எந்த காரியங்களாக இருந்தாலும் அதனால் ஒரு சேதமும் வரக்கூடாது என்பதிலே கர்த்தர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கடந்த 10 மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் கெட்டு போய்விடுமோ, நடக்காமல் தடைப்பட்டு போய்விடுமோ? இது அதற்குரிய காலம், இது அதற்குரிய ஏற்ற நேரம். இந்த நேரத்தில் யாராவது என் ஆசீர்வாதத்தை தடுத்துருவாங்களா? என்னுடைய வளர்ச்சியை அவர்கள் கெடுப்பதற்கு திட்டம் தீட்டி செயல்பட்டு அதை முடக்கி விடுவார்களா? இப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுவும் வாய்க்காது. இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, உனக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அது ஒன்றும் உன்னை பாதிக்க நான் விட மாட்டேன். ஆண்டவர் பாருங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது, நானே உன்னை நேசிக்கிறேன், நானே மறுபடியும் உன்னை சேர்த்து கொண்டேன், நான் உன் மேலே கிருபையாக இருக்கிறேன், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நான் உனக்கு செய்ய நினைக்கும் போது, என் பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தையும் நான் செயல்பட அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இந்த வசனத்தை மையமாக வைத்து இன்னும் 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாக யாராவது கூட்டம் கூடினால் அவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவங்க எல்லாம் உன் பட்சத்தில் வந்துடுவாங்க. அப்போ இந்த மாதம் என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை பேரையும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை பேரையும் உங்களுக்கு ஆதரவாய் செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப்போகிறார். உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக என்னென்ன காரியங்களை ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக கூடி திட்டம் பண்ணுறாங்களே, எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக செயல்படுகிறதே இவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்களே என்று நீங்கள் யாரெல்லாம் அடையாளம் பார்த்துருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இனி உங்களோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாய் மாறுவார்கள். இன்னொரு ஆசீர்வாத ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவர் அதை ஒரு சுதந்திரமாக ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு தருகிறார். நியாயத்தில் எழும்பும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் நிறுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வழக்காடுகிறார்களோ, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ, சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ, அல்லது என்னால் இதை தடுத்து நிறுத்த முடியும் என்று தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி பேசுகிறாங்களோ, அத்தனை நாவுகளையும் நீங்கள் குற்றப்படுத்தத்தக்கதாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். அதனால் விரோதமாக அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒன்றையும் வாய்க்க விடவே மாட்டார். எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். விரோதமாக இருக்கிறதெல்லாம் நிர்மலமாகும், விரோதமாக இருக்கிறதெல்லாம் சாதகமாக மாறும், விரோதமாக இருக்கிறதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். விசுவாசியங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நீர் நீக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.